தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு பல நன்மைகளை வழங்கி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜ்ராபேவர்தன தெரிவித்தார். காலியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதில் மக்களுக்கு வீட்டு உரிமை பத்திரம் வழங்கும் திட்டம் முக்கிய இடத்தை பெறுகிறது. அஸ்வசும திட்டத்தின் கீழ் அனைத்து குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களும் நன்மைகளை பெறுவார்கள் என்று கூறினார். மின்சார கட்டணங்களை திருத்தம் செய்வது தொடர்பில் எதிர்வரும் ஜூலை மாதம் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தில் திருத்தங்கள் செய்வது தொடர்பில் பொதுமக்களிடம் எழுத்து மூலமாக கருத்துக்களை கோரும் நடவடிக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் 9ஆம் தேதி கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் பொதுமக்களிடம் கருத்து கோரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நடைபெற்று முடிந்த 2023ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் இன்னும் 10 நாட்களில் வெளியாக உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இந்த பரீட்சைகள் இடம்பெற்றிருந்தன. அதன் முடிவுகளை இந்த வாரம் வெளியிட உத்தேசித்திருப்பதாகவும் அது சாத்தியப்படாவிட்டால் 10 நாட்களுக்குள் வெளியிட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கான அதிகாரத்தை பெற்றுத்தர கோரி கல்முனையில் வீதியை மறைத்து தற்போது பாரிய போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறித்த பகுதியில் பெருமளவான மக்கள் குழுமியிருப்பதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்முனையில் இருந்து அக்கரைப்பற்றிற்கு செல்லும் பிரதான வீதியை மறைத்து இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மட்டக்களப்பு நகரில் இருந்து கல்முனை நோக்கி வரும் வழியில் கல்முனையை அண்டிய வைத்தியசாலை சந்தியும் மறைக்கப்பட்டுள்ளது. கல்முனை நகருக்குள் வரும் 3 வீதிகளை மறைத்தும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேங்காய் சிரட்டைகளை ஏற்றுமதி செய்வதன் மூலம் வருடத்திற்கு $300 மில்லியன் வருமானம் நாட்டிற்கு கிடைக்கப் பெறுவதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் ரோஷான் பெரேரா தெரிவித்துள்ளார். தேங்காய் சிரட்டைகளில் இருந்து கறி உற்பத்தி செய்யப்பட்டு காவனாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேங்காய் சிரட்டைகள் பெரும்பாலும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு போதுமான அளவு அட்டைகள் உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒரு நாள் சேவையின் கீழ் நாளாந்தம் 1500க்கும் மேற்பட்ட தேசிய அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்படுவதாக ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்தார். போதிய அட்டைகள் இன்மையினால் சேவைகளை பெற்றுக்கொள்ள செல்லும் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ள செய்திகள் தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாத 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இன்னும் உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ராஜாங்க அமைச்சர் மற்றும் அவரின் மகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான பொருட்களை கொண்டு வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் அதனை நிரூபிக்கும் வகையில் எந்த ஆதாரமும் அவர்களது பயணப் பொதிகளில் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் இருந்து தனது மகளுடன் இலங்கை வந்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவரே இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார். கடந்த 20ஆம் தேதியுடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி சடதியாக உயர்வடைந்துள்ளது. இந்நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 309.88 ரூபாயாகவும் கொள்வனவு விலை 300.56 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் கனேடிய டாலரின் விற்பனை விலை 227.49 ரூபாயாகவும் கொள்வனவு விலை 218.06 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 333.06 ரூபாயாகவும் கொள்வனவு பெறுமதி 319.66 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. கிளிநொச்சியில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் கரிச்சிதைவுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இன்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றிலேயே இவ்வாறு கரிச்சிதைவுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குற்றத்தடுப்பு போலீசார் நேற்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு சென்று கிளிநொச்சி பதில் நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்.
நாட்டில் போதைப்பொருள் வர்த்தக நடவடிக்கைகளில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தினகோன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். போதைப்பொருளை இல்லாதொழிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் இந்த நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். யுக்திய போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் பின்னர் அநேகமான நகரங்களில் போதைப்பொருள் வர்த்தக நடவடிக்கைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு கொந்தளிப்புடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன் துறை மற்றும் புத்தளம் ஊடாக சிலாபம் வரையிலும், ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதிகளிலும் கடலலை மேலெழக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதிகளில் காற்று மணித்தியாலத்திற்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தொட்டை வரையான கடற்பகுதிகளில் காற்று மணித்தியாலத்திற்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வந்த பெண்ணொருவர் திடீரென உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவட்காட்டு பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடைய பெண் ஒருவரே நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண்ணுக்கு கடந்த 20 தேதி திடீர் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. காய்ச்சல் தொடர்ந்து நீடிக்க 22 தேதி வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்ற பின் வீடு திரும்பியுள்ளார். இதனையடுத்து நேற்று அவரின் உடல்நிலை மோசமாகி மூச்சுவிட சிரமப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விநாயகபுரம் பகுதியில் காதல் விவகாரத்தினால் இளைஞர் ஒருவரின் கை வெட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. காதல் பிணக்கு காரணமாக ஏற்பட்ட முரண்பாடு இச்சம்பவத்துக்கு வழியமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவத்தில் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் தனியன் எனும் 18 வயதுடைய இளைஞனின் கை துண்டாடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வீடு புகுந்த இனம் தெரியாத நபரொருவர் தம்பதியினர் மீது வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றுள்ளார். நவாலி வடக்கு பகுதியில் உள்ள வீடொன்றினுள் அத்துமீறி நுழைந்த நபரொருவர் தூக்கத்தில் இருந்த தம்பதியினர் மீது வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமுனியைச் சேர்ந்த கடற்றொழிலாளர் ஒருவர் கெட்பட்டி பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சடலமானது நேற்று மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமுனை பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய டிசாந்தன் பெர்னாண்டோ என்ற கடற்றொழிலாளரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காலி மாவட்டத்திற்குட்பட்ட அலுத்வல பிரதேசத்தில் வீடொன்றினுள் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 76 வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண் திருமணமாகாதவர் எனவும், அவர் பல வருடங்களாக தனது சகோதரனின் மகனுடன் வீட்டில் வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பொசன் போயாத்தின நிகழ்விற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய பெண் படுகொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.